வணக்கம் எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீரன் ஐஏஎஸ் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான ஜூலை 5ஆம் தேதிக்கான மிக முக்கியமான கண்டவைஸ் ஒன்ன பதிப்பாக ஆரம்பிக்கலாம். முதல் கேள்வி, 2022-23 நிதியாண்டுக்கான மின்னணு பொருட்கள், தட் மீன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு இல்லையா, மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில முதலிடம் பெற்றுள்ள மாநிலம் எது? ஓகேங்களா, சோ எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸ் ஏற்றுமதியில வந்து முதலிடம் பெற்றக்கூடிய மாநிலம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, சரிங்களா. சோ தமிழ்நாடு பார்க்க போகும்போது கிட்டத்தட்ட 44,044 கோடி மதிப்புல தமிழகம் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க, சரிங்களா. சொல்லப்போனா வந்து நம்ம தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் அண்டு கர்நாடகாவெல்லாம் பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு தான் வந்து கடந்த நிதியாண்டுல எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ஏற்றுமதி தான் முன்னாடி வைக்கிறாங்க, ஓகேங்களா. அப்ப இதுக்கான சரியான விடை வந்து தமிழ்நாடு. ஸோ மிக முக்கியமான கேள்வி, யூனிட் 9 சம்பந்தமா இந்த கொஸ்டின்ஸ் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, உலக வாகன உற்பத்தியில இந்தியா பெற்றுள்ள இடம் எது, சரிங்களா. சோ உலக வாகன உற்பத்தி பத்தி பார்க்கும்போது நம்ம இந்தியா இதுல கிட்டத்தட்ட வந்து அனைத்து சீனா மற்றும் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா இந்தியா வந்து 3ஆம் இடத்துல இருக்காங்க, ஓகேங்களா. அப்ப நம்ம தெரிஞ்சுக்கொண்ட விஷயம், வாகன துறை மூலமா மட்டுமே நம்மளுடைய வருவாய் கிட்டத்தட்ட வந்து 7.55 லட்சம் கோடியா இருக்கு இந்தியாவுக்கு, சரிங்களா. இந்தியாவுக்கான வரவு வந்து 7.55 லேக் கரோட்ஸா இருக்கு. இது மூலமா வந்து கிட்டத்தட்ட 4.5 கோடி பேர், கிட்டத்தட்ட 4.5 கோடி பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு உருவாகுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல இந்தியா வந்து நம்ம தேர்ட் பிளேஸ்ல இருக்கோம் இல்லையா. அப்ப ஃபர்ஸ்ட் யார் யார் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீனாவும் அதுக்கடுத்து அமெரிக்கா, இந்தியா வந்து வாகன உற்பத்தியில 3ஆவது இடத்துல இருக்கு, சரிங்களா. சோ இதுக்கு சரியான விடை வந்து 3ஆம் இடம், ஓகே. சோ வாகன உற்பத்தியில இந்தியா வந்து 3ஆம் இடத்துல இருக்காங்க. அடுத்தது, மாநில உணவு அமைச்சர்கள் மாநாடு நடைபெற்ற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு நியூ டெல்லியில வந்து நேற்று தேர்தல் அமைந்திருக்காங்க மாநில உணவு அமைச்சகம் நடத்தப்பட்டு இருக்கு. இதற்கு தலைமை தாங்கினது யாருன்னு பாத்தீங்கன்னா, அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில இந்த மாநாடு நடத்தப்பட்டிருக்கு. அதே போல தமிழ்நாட்டுடைய உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு சக்கரமணி அவர்களும் கலந்து கொண்டு தன்னோட உரையாற்றியிருக்காரு, சரிங்களா. சோ இந்த கேள்விக்கான சரியான விடை, மாநில உணவு அமைச்சர்கள் மாநாடு நடைபெற்ற இடம் எதுன்னா புதுடெல்லியில் நடைபெற்று இருக்கு. அடுத்தபடியா, சமீபத்துல தொல்லியல் அகழ்வாராய்ச்சி நடைபெற்று வரக்கூடிய துணுக்கர்பட்டி அப்படிங்கிற பகுதி எந்த மாவட்டத்துல இருக்கு? சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. சோ கீழடி எந்த மாவட்டம், அரிக்கமேடு எந்த பகுதியில இருக்கு, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆக மொத்தம் தொல்லியல் அகழ்வாராய்ச்சி நடக்கிறதுக்கு பத்தின கேள்வி எல்லாமே நம்ம டிஎன்பிஎஸ்சியை பொறுத்திருக்கும் யூனிட் 8, சரிங்களா. தமிழருடைய பாரம்பரியம் வரலாறு இருக்கு இல்லையா, அதுல யூனிட் 8 சம்பந்தமா பார்க்கும்போது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் முக்கியமான விஷயமா இருக்கு. அப்ப இந்த கேள்வி பார்க்கும்போது, சோ துளுக்கர்பட்டி அப்படிங்கிற பகுதியில பல்வேறு விதமான பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சொல்லப்போனா வந்து திருநெல்வேலிக்கு அருகே வள்ளியூர்னு ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அது பக்கத்துல வந்து துளுக்கர்பட்டின்னு ஒரு குட்டி கிராமம் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1100க்கும் மேற்பட்ட பொருட்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது குறிப்பா பார்க்கும்போது செம்பு மோதிரம், இரும்பு பொருட்கள், சதுரங்க காய்கள், நீலமணிக்கள்னு சொல்லி நிறைய பொருட்கள் கிடைச்சிருக்கு, சரிங்களா. அப்ப தெரிஞ்சுங்க, துளுக்கர்பட்டி அப்படிங்கிறது திருநெல்வேலி மாவட்டத்துல வள்ளியூருக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி கிராமம் தான் துளுக்கர்பட்டி, சரியா. அதே போல நேற்றைய தேதியில பாத்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டத்துல மாளிகை விடுந்த ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அரியலூர்ல, ஓகேங்களா. அங்க பாத்தீங்கன்னா மாளிகை மேடு அப்படிங்கிற பகுதியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 அடிக்கு ஒரு பெரிய கிரானைட் கல் கிடைச்சிருக்கு அகழ்வாராய்ச்சியில. என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு காலத்துல வந்து அரண்மனைக்கு பயன்படுத்தப்பட்ட கற்களா இருக்கலாம்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, சரிங்களா. அப்ப இது போல க்வெஸ்சன்ஸ் வந்து மேட்ச் அப்லயும் கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்ப அரியலூர்ல வந்து இருக்கக்கூடிய பகுதி தான் மாளிகை மேடு. அரிட்டாப்பட்டி அப்படிங்கிறது மதுரையில இருக்கு, துளுக்கர்பட்டி அப்படிங்கிறது திருநெல்வேலியில இருக்கு. இது போல பொறுத்துக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு, இல்ல டைரக்டாவும் க்வெஸ்சன்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு, ஓகேங்களா. மிக முக்கியமான கேள்வி இது எல்லாமே, சோ நல்லா நோட் பண்ணீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, G20 2023ஆம் ஆண்டுக்கான மாநாடு எங்க நடைபெற போகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நியூ டெல்லி இருக்கு இல்லையா, அங்க நடைபெற போகுது. அப்ப G20 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா Group of 20, சரிங்களா. அப்ப அதை பத்தி கொஞ்சம் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, G20 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா Group of 20, அதாவது 20 நாடுகள் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு தான் G20 அப்படிங்கிறது. இதுல யார் யார் இருக்காங்கன்னா, உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில் நாடுகள் இருக்கு இல்லையா, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் எக்கனாமிஸ், உலகத்திலேயே வந்து மிக அதிகமா சம்பாதிக்கக்கூடிய உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் வந்து இருக்கக்கூடிய 20 நாடுகள் தான் வந்து இந்த மீட்டிங்ல இருக்காங்க. அப்ப இந்த மீட்டிங் G20 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 1999 உருவாக்கப்பட்டிருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா, இதுல இந்தியா தான் வந்து 2022 டிசம்பர்ல தலைமை பொறுப்பு ஏற்றிருக்காங்க. 2022 டிசம்பர்ல வந்து இந்தியா G20 மாநாட்டுக்கான தலைமை பொறுப்பு ஏற்றிருக்காங்க. G20 மாநாடுக்கு, G20 கூட்டமைப்புக்குன்னு சொல்லி தனியா ஒரு ஹெட் குவார்டர்ஸ் கிடையாது,
ஓகேங்களா, அதை தெளிவாக தெரிஞ்சுங்க. ஸோ G20 அப்படிங்கிறது உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில் நாடுகள் கலந்து இருக்கக்கூடிய ஒரு மாநாடு தான் G20 அப்படிங்கிறது. இது 1999 உருவாக்கப்பட்டிருக்கு. அதே போல G20 ஆர்கனைசேஷனுக்காக தனியாக ஒரு ஹெட் குவார்டர்ஸ் கிடையாது. G20 மாநாட்டுக்கான 2022 டிசம்பர்லேயே பொறுப்பேற்றுட்ட ஒரு நாடு தான் வந்து இந்தியா. ஸோ இந்தியா வரக்கூடிய செப்டம்பர்ல என்ன பண்ண போறாங்கன்னா G20 மாநாட்டை மும்பைல பார்த்தீங்கன்னா செப்டம்பர் G20 மாநாட்டை வந்து டெல்லியில ஹோஸ்ட் பண்ண போறாங்க. ஓகேங்களா, டெல்லியில ஹோஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ சரியான விடை வந்து இதுக்கு டெல்லி. 2023 ஆண்டுக்கான G20 மாநாடு நடைபெற உள்ள இடம் வந்து டெல்லியா இருக்கு. ஓகேங்களா, அதுல நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, தமிழகத்துடைய எந்த மாவட்டத்துல புதிய மெட்ரோ ரயில் போக்குவரத்து அமைப்பதற்கான வரைவு திட்ட அறிக்கை வந்து தயாரிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, ஸோ கடந்த பட்ஜெட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா கோயம்புத்தூர்ல 9000 கோடி செலவுல, ஓகேங்களா, கோயம்புத்தூர் வந்து 9000 கோடி செலவுல என்ன பண்ண போறாங்க, புதுசா ஒரு மெட்ரோ அமைக்க போறோம்னு சொல்லி பட்ஜெட்லயே வந்து அறிக்கை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அது சம்பந்தமா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளானும் இப்போ உருவாக்கி இருக்காங்க. இது மூலம் என்ன பண்ண போறாங்கன்னா ரெண்டு வழித்தடங்கள்ல வந்து இப்போதைக்கு மெட்ரோ ரயில் கோயம்புத்தூர்ல உருவாக்குறதுக்கான பிளான் தயாரிச்சிருக்காங்க, அதாவது வரைவு திட்ட அறிக்கை தயாரிச்சிருக்காங்க. இது மூலம் என்ன பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட ஒரு 14 மெட்ரோ ஸ்டேஷன் அமைச்சு காந்திபுரத்துல இருந்து, தட் மீன்ஸ் உக்கடம் பக்கத்துல இருந்து போறாங்கன்னா வந்து பிளான் பண்றாங்க. ஓகேங்களா, இதுக்கான அறிக்கை தாக்கல் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து வரக்கூடிய ஜூலை 15ஆம் தேதி அரசாங்கத்தை ஒப்படைக்கவும் போறாங்க. ஓகேங்களா, இந்த ஒவ்வொரு மெட்ரோ ட்ரெயின்லையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பயணிகள் போக்குவரத்துக்காக ஒரு 3 பெட்டிகள் இணைக்கப்பட்டு ஒவ்வொரு பெட்டிலையும் வந்து 250 பேர் டிராவல் பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ 3 பெட்டிகள் அடிக்கும் போது கிட்டத்தட்ட 750 பேர் ஒரே ட்ரெயினில் டிராவல் பண்ண முடியும். இதற்காக கோயம்புத்தூர்ல வந்து ரெண்டு வழித்தடங்கள் அமைச்சு ஒரு வரைவு திட்ட அறிக்கை ரெடி பண்ணியிருக்காங்க. இதை வரக்கூடிய ஜூலை 15 அரசாங்கத்தை ஒப்படைக்கவும் போறாங்க. சரிங்களா, அப்ப நம்ம கேள்விக்கான பதில் பார்க்கும்போது, தமிழக எந்த மாவட்டத்தில் புதிய மெட்ரோ ரயில் போக்குவரத்து அமைப்பதற்கான வரைவு திட்ட அறிக்கை பிளான் ரெடியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூர். சரிங்களா, அடுத்தது, தெற்காசிய கால்பந்து சம்மேளன போட்டிகள், தட் மீன்ஸ் சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் சாம்பியன்ஷிப், ஓகேங்களா, இதுல 9வது முறையா, மிகப்பெரிய விஷயம், 9வது முறையா வந்து வென்ற நாடுன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய இந்தியா. சரிங்களா, தெற்காசிய கால்பந்து சம்மேளன போட்டியில வந்து சோ 9வது முறையை ஜெயிச்சிருக்கக்கூடிய ஒரு நாடு வந்து இந்தியாவா இருக்கு. அடுத்த கேள்வி, தமிழகத்துல காலை உணவு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட தேதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சோ தமிழகத்துல பாத்தீங்கன்னா காலை உணவு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட தேதி பார்க்கும்போது செப்டம்பர் 15, 2022 வந்து இதை நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இதன் மூலமா தமிழகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிக்கூடங்கள்லயும், சோ ஆரம்பிக்கமா பாத்தீங்கன்னா மதுரையில ஆரம்பிச்சாங்க, அதை படிப்படியாக டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, செப்டம்பர் 15, 2022 ஆரம்பிக்கும் போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட பகுதிகளில் வந்து என்ன பண்ணாங்கன்னா காலை பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய 1வது முதல் 5வது வகுப்பு வரை, 1 to 5 வராங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா 1 முதல் 5 வகுப்பு வரை வரக்கூடிய பசங்களுக்கு வந்து காலை உணவை காலை 8ல இருந்து 8:30க்குள்ள பரிமாறிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு தனி ஷெட்யூல் போய் உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா, தரமான உணவு உருவாக்க சோ உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த விஷயம் என்ன பாத்தீங்கன்னா இது தமிழகத்துடைய அனைத்து பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்படுது. சரிங்களா, சோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிக்கும் சொல்லப்போனா வந்து 31,008 பள்ளிகளுக்கு வந்து இது விரிவாக்கம் செய்யப்படுது. சரிங்களா, அதனால இந்த கேள்வி முக்கியமானதா இருக்கு. சோ தமிழகத்தின் காலை உணவு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட தினம் பார்க்கும்போது செப்டம்பர் 15, 2022 ஆரம்பத்துல மதுரையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த விஷயம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இப்போதைக்கு 31,008 பள்ளிகளுக்கு விரிவாக்கம் செய்யப்படுது. ஓகேங்களா, அது தெளிவா பாத்துக்கணும். இதுக்காக பாத்தீங்கன்னா அரசாங்கம் கிட்டத்தட்ட வந்து பல கோடி ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்கு. ஓகேங்களா, அதையும் பார்க்கணும். இறுதியா, நம்மளுடைய உலக பொதுமறியம் திருக்குறள் இருந்து ஒரு முக்கியமான அழகான குறள், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். ஓகேங்களா, சோ கடவுள்கிட்ட நம்ம எவ்வளவு பிரார்த்தனைகள் இருக்கிறோம், அந்த பிரார்த்தனைகளை கடவுள் நிறைவேற்றாம விட்டாலும் நாம செய்யக்கூடிய முயற்சி இருக்கு இல்லையா, இலக்கை நோக்கி நம்ம வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நிச்சயமா நம்ம எந்த அளவுக்கு முயற்சி செய்யறோமோ அந்த அளவுக்கு வெற்றியை தேடி தரும் அப்படிங்கறத வந்து வள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு. தெய்வத்தால் ஆகாது எனினும், தெய்வத்தாலேயே முடியாது, உன்னோட பிரார்த்தனை பலிக்கல, கவலையாடுங்க, முயற்சிதன் மெய்வருத்த குளிரும், நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அது நிச்சயமா உங்களுக்கு வந்து வெற்றி தெரிய தரும் அப்படின்னு சொல்லி அழகா சொல்லியிருக்காரு. சரிங்களா, உங்களோட டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள்ல உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடைய நம்முடைய தீரன் ஐஏஎஸ் அகாடமி சார்பா மேல்வார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல வரக்கூடிய அப்கமிங் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக தீரன் ஐஏஎஸ் அகாடமியில கிளாஸஸ் வந்து ஆரம்பிக்க போறாங்க, அதுக்கான அட்மிஷன்ஸும் நடந்துட்டு இருக்கு. தாராளமா நீங்க ஜாயின் பண்ணி படிச்சு உங்களோட வாழ்க்கையில வந்து அரசாங்க பணி அப்படிங்கிற கனவு அடைய இருக்கு. நம்முடைய அகாடமியின் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.